கொன்றால் பாவம், தயால் அவங்க இயக்கத்தில் வந்திருக்க ஒரு மிக அருமையான படம் அப்படின்னு சொல்லிடலாம். கன்னடத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று ஒரு அவார்ட் பண்ண ஒரு ஃபிலிம் இந்த கொன்றால் பாவம் வந்துட்டு கன்னடத்தில் ஏற்கனவே வந்து வந்திருக்கு. அதை ரீமேக் பண்ணி திருப்பி வந்து தயால் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்க, சின்ன ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி, ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க மதில் மேல் பூனை, அது மாதிரி ஜஸ்ட்டு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட இது வந்து ஸ்லிப் ஆகிருக்கும். இந்த படம் வந்துட்டு தமிழில் வந்துட்டு பயங்கர முக்கியமாக பயங்கர திறமையாக வந்துட்டு கொண்டு வந்துருக்கணும். அதுக்கு வந்து தயால் வந்து சிரமப்பட்டு கரெக்டாக கேஸ்ட் அண்ட் க்ரியூஸை வந்து பொறுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், இல்லை சார்லி ஆகட்டும், இல்லை வந்து சந்தோஷ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஈஸ்வரி ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு இதுக்கு எவ்வளோ மெனக்கடணுமோ அவ்வளோ மெனக்கட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா ஒரே ஒரு வீட்டை மட்டுமே நம்பி சின்னதாக ஒரு ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமா எந்த அளவுக்கு நம்மளை சுவாரஸ்யமாக கொண்டு போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ ஒரு ரியாக்ஷனோட கொண்டு வந்திருக்கேன். அதுவும் வரலட்சுமி சரத்குமார் சொல்லவே வேணாம், கண்ணிலையும் அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், அவ்வளோ ஒரு விஷயங்கள் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. டயலாக்ஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், தயால் பொறுத்த வரைக்கும், ஸோ எந்தெந்த இடத்துல ஆங்கிளில் எந்தெந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஃபோட்டோகிராஃபர் அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. டயலாக்ஸை தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேச்சுரலாக ஃபோட்டோகிராஃபியும் அதேமாதிரி வந்துட்டு ஒரு என்ன சினிமாட்டோகிராஃபர் வந்து எந்தெந்த ஆங்கிளில் எப்படி எப்படிலாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது விஷயத்தை வந்து நல்லா கவனித்து கரெக்டாக வச்சுருக்காரு. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் நடக்குது, வீட்டை சுற்றின ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நடக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதை விட்டால் ஒரு சின்ன சாராய கடை, இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும்தான் இந்த படம் நவுருது அப்படின்றப்ப இந்த ஆடியன்ஸை எவ்வளோ மேற்கொண்டு கவர்ந்து உட்கார வச்சுருக்கணும் அப்படின்றது மிக கஷ்டப்பட்டு கரெக்டான இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த விதத்தில் வந்து இதை வந்து சூப்பராக டிக் மார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு தயால் வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று மிகப்பெரிய ஒரு 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 இந்த படத்துக்கு வந்து வெற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சாம் சிஎஸ் பட்டை கிளப்பியிருக்காரு. அப்படி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பிஜிஎம் அந்த, அது கேட்டிங்கன்னா அந்த அளவு வந்து நீங்கள் வந்து சீட் எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, அதாவது எஜ்ஜுக்கு உட்கார வைக்கிற அந்த மியூசிக் இருக்கு இல்லையா, அது வந்து தயால் கொடுக்கறதுக்கு சாம் சிஎஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு நிறைய இடத்துல லேக் அடிக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப ஒரு ட்ராமா தான், ஸ்லோவாக ஒரு ட்ராமா போகுது. வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கே யூஸ்வலாக தெரியும் ட்ராமா எப்படி போகும் அப்படின்றது தெரியும். ஆனால் இது வந்து சாம் சிஎஸ் வந்து தூக்கி நிப்பாட்டி நம்மளை வந்து கரெக்டாக அந்த பிஜிஎம்மில் கொண்டு போகிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையான படத்துக்கு வந்துட்டு ஒரு கிரெடிட் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து சாம் சிஎஸ் ஆகட்டும் தயால் ஆகட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பிளாட் அப்படி சொல்ல போனால் வந்து கன்னடத்தில் இருந்தீங்க வெர்ஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளாட் தெரியும். இல்லை அப்படின்னா நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதை ரிவீல் பண்ணாமல் ரிவ்யூ பார்க்காம தயவு செஞ்சு இதை நான் வந்து இதை ரிவீல் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக போய் இது தியேட்டரில் பார்க்குங்க, மஸ்ட்டாக வந்து தியேட்டரில் பார்க்குங்க. அடல்ட் கண்டென்ட் தான், 13+. ஓகே, தியேட்டரில் போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். அந்தளவுக்கு வந்துட்டு பிஜிஎம் ஆகட்டும், அந்தளவுக்கு வந்துட்டு அந்த சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஈஸ்வரியெல்லாம் வந்துட்டு அவங்களாம் ஈஸ்வரியாவெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சார்லி ரொம்ப நாள் சார்லி சாரை பார்க்குறேன், ஒரு குடிகாரனா வந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக, ஒரு ஏழை தகப்பனாக எப்படி நடிச்சிருப்பார், தான் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து கரெக்டான நேரத்தில் செய்யலன்றப்ப அவரோட துடிப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர். அது வரலட்சுமி சரத்குமார் வந்துட்டு நடிச்சிருக்கிற விதம் இருக்கு இல்லையா, அவர் முத்தின கத்திரிக்காய்க்கு என்ன விலை போகும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவங்களோட டயலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரிக்க விட்டுருக்காங்க படம் ஃபுல்லாகவே. அதுமாதிரி சென்ட்ராயின் வர சீன்லாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவர் என்ன சென்ட்ராயினுக்குலாம் நிறைய சீன்ஸ் வரும், நிறைய படத்துக்கு வரணும் அப்படின்றதாங்க. நம்மளோட சென்ட்ராயினெல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு திறமையான ஆர்டிஸ்ட் அப்படின்றத இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இந்த வீக்குக்கு வர வேண்டிய சூப்பர் மூவி தான் இந்த கொன்றால் பாவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்த 2023 வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்க போனீங்கன்னாக்கா, இந்த கொன்றால் பாவம் வந்துட்டு நல்ல ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒரு தமிழ் படத்துக்கு, தமிழ் படத்துக்கு கன்னடாலையும் அவர் நம்ம தமிழ் டைரக்டர் தான். ஸோ இங்கேயும் அவர் நம்ம தமிழ் படத்தில் வந்துட்டு ஒரு சூப்பர் ஒரு நல்ல ட்ராமா, ஒரு நல்ல ட்ராமா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் தயால் வந்துட்டு இது மாதிரி நல்ல நல்ல சினிமாக்களை கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம மாற்றமிட்டிலேருந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல முன்னோட்டத்தோடும் நல்ல ரிவ்யூடும் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ மாற்றம் மட்டும். தேங்க்யூ, பை பை.